Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது எப்பவும் போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெமடி தான் பார்க்க போறோம். அது என்ன நியூஸ் கேக்குறீங்களா? நான் அதை பத்தி எதுவுமே சொல்ல போறது கிடையாதுங்க. நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோறது, வாவ், இவங்களோட முடி எவ்வளவு லாங் அண்ட் ஸ்ட்ராங்கா, பாக்குறதுக்கு நல்லா கரு கருன்னு ஷைனிங்கா இருக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கண்டிப்பா எல்லாருமே அந்த மாதிரி தான் யோசிப்போம். உங்களுக்கும் இதே மாதிரி அந்த கரு கரு முடி லாங் அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும், இதே மாதிரி வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம நேரம் வீடியோ போலாம். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களோட ஹேர் வந்துட்டு எவ்வளோ லாங்காக இருக்கா, ஷார்ட்டாக இருக்கா, எந்த அளவுக்கு தேவைன்னு தெரியும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டீ தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 4 இல்லைனா 5 கிராம்பையும் சேர்த்துக்க போகிறோம் சரிங்களா. நம்ம ஏன் இந்த கிராம்பு சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த கிராம்பு வந்துட்டு நம்மளோட முடிக்கு நல்லாவே டார்க்கான கரு கருன்னு இருக்கக்கூடிய அந்த கலரை கொடுக்கும் இந்த கிராம்பு. ஸோ இப்போ இந்த ரெண்டையுமே சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த தண்ணியை நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம். அதே டைமில் நம்ம ஹென்னா பவுடரை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், இந்த ஹென்னா பவுடர் அப்படின்றது வந்து நமக்கு மருதாணி பவுடர் சொல்லுவோம் இல்லையா, நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய அந்த மருதாணி பவுடரை நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதுவும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த டிக்காஷன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வடிகட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பவுடரோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மொத்தமாக சேர்த்துற வேண்டாம், ஏன்னா கட்டி ஆகிடும். அந்த சூடு இருக்கும்போது லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நீங்கள் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்க. இது நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் மிக்ஸ் பண்ண அந்த பவுடர் அந்த பேஸ்டோட கலர் வந்துட்டு நமக்கு இன்னும் நல்லாவே டார்க்காக கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு தேவையான நல்ல டார்க்கான கலர் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ நல்லாவே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதோட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை நம்ம அதோட ஜூஸை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். அதையும் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த எலுமிச்சம்பழ சாறு சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு சின்ன கலர் சேஞ்ச் உங்களுக்கே நல்லா தெரியும். அதுக்கப்புறமா நாம் இப்போ கடைசியாக சேர்க்க போகிறது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் 2 இல்லைனா 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டியே இல்லாமல் சூப்பரான ஒரு பேஸ்ட் மாதிரி ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்மூத்தாக கட்டி இல்லாமல் செம்மையாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை அப்படியே நீங்கள் எதுவுமே டச் பண்ணாமல் ஏர் போகாமல் அப்படியே நீங்கள் ஓவர் நைட்டுக்கு நல்லா ஊற வைக்கணும். மறுநாள் தான் நாம் இதை எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா நம்ம மூடி வச்சு காற்று போகாத மாதிரி மூடி வச்சிடலாம். இப்போ இன்னைக்கு அதாவது ஓவர் நைட் நம்ம ஊற வச்சுட்டோம், மறுநாள் நம்ம இந்த பேஸ்ட்டை நம்ம திறந்து பார்க்க போகிறோம். இது திறக்கும் போதே உங்களுக்கு நல்லாவே தெரியுது பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நேற்று ரெடி பண்ணும்போது கலர் வந்துட்டு ஒரு க்ரீனிஷாக இருந்தது, இன்னைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா ஒரு டார்க் கலரில், ஒரு பிளாக் கலர் மாதிரி செம்ம டார்க்காக வந்திருக்கு கலர் பார்க்குறதுக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் நல்லா ஏர் போகாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கணும். சும்மா சும்மா திறந்து பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மறுநாள் தான் நீங்கள் திறக்கணும் சரிங்களா. இப்போது நான் இந்த பேஸ்ட்டை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக இதோட நம்ம ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்க்கணும். அந்த பொருளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஹேர் அப்ளை பண்ணதுக்கு இந்த ஹென்னா கலர் ஹேர் டை வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடும். நேச்சுரலான ஒரு ரெமெடி தான் இது. ஸோ இதோட நம்ம சேர்க்க போகிற அந்த பொருள் என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா, எக் ஒயிட் சரிங்களா. எக் ஒயிட் இல்லைனா கர்ட், இந்த ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். எது யூஸ் பண்ணாலுமே நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். எக் ஒயிட் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த டை யூஸ் பண்ணும் போதே உங்கள் ஹேருக்கு நல்லா இன்னொரு சில்கி ஒரு டோனும் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், பல பல்லான்னு இருக்கும் ஹேர் பார்க்குறதுக்கு. அதனால தான் நம்ம எக் ஒயிட் யூஸ் பண்ணுறோம். இதில் ஸ்மெல் வரும் அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதுக்கு பதிலாக கர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எக் ஒயிட் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கர்ட்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிரை நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ எல்லா பொருட்களையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இந்த பேக் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணலாம். இந்த பேஸ்ட்டை வந்துட்டு உங்களோட ஹேர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு சைட் எஃபெக்டும் வராது, ரூட்ஸில் படக்கூடாது, அந்த மாதிரி எந்த ஒரு ரூலுமே கிடையாது. நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லாமே வந்துட்டு ஒரு நேச்சுரலான இன்க்ரீடியன்ட். ஸோ நீங்கள் எந்த ஒரு பயமுமே இல்லாமல் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி ஊற வைக்கிற டைமிங் வந்து 1 hour to 4 hours வரைக்கும் எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை இதை பண்ணணும் அப்படின்னா, மாதத்துக்கு 2 தடவை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு தடவை நீங்கள் தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஹேர் வந்துட்டு நேச்சுரலாகவே பிளாக் கலரில் பெர்மனண்ட்டாகவே செட் ஆகிடும் சரிங்களா. யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். யார் ஃபாலோ பண்ணாலும் என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, உங்கள் ஹேர் நல்லா க்ரோத்தாக இருக்கும். உங்கள் ஹேர் பார்க்குறதுக்கு ரொம்ப சில்கி அண்ட் ஷைனிங், ரொம்பவே சூப்பரான ஹேர் க்ரோத் இருக்கும் அண்ட் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒயிட் ஹேர் இருக்குது
நினைச்சீங்கன்னா நீங்க மந்த்லி 2 times கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை நீங்க ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்றது எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா, நீங்க இன்னைக்கு இப்போ நேத்து நீங்க ரெடி பண்றீங்க, ஒரு நாள் ஓவர் நைட் ஃபுல்லா நீங்க ஊற வைக்கிறீங்க, மறுநாள் வந்துட்டு நீங்க இதை ரெடி பண்ணி உங்களோட ஹேர்ல அப்ளை பண்றீங்க சரிங்களா. அதை ஊற வச்சுட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணும் போதுட்டு நார்மல் வாட்டர்ல நீங்க வாஷ் பண்ணுங்க. ஷாம்பூ வேற எதுவுமே நீங்க போட வேணாம். அப்படியே நீங்க யூஸ் பண்ண அந்த பேக்கை வந்துட்டு ரிமூவ் பண்றதுக்கு நார்மல் வாட்டர் வச்சுட்டு நீங்க சும்மா மட்டும் அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க மறுநாள் தான் நீங்க உங்க ஹேருக்கு வந்துட்டு ஹெர்பல் ஷாம்பூ நீங்க போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க மெத்தட்ல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க ஹேர் வந்துட்டு நீங்க கெமிக்கல் யூஸ் பண்ற அந்த டை எல்லாம் நீங்க யூஸ் பண்ணணுன்ற எந்த அவசியமே இருக்காது. இந்த ஒரு விஷயமே போதும், நீங்களே ரெடி பண்ணி நீங்களே ஃபாலோ பண்ணாலே போதும். அண்ட் மறக்காம அன்னைக்கே வந்துட்டு நீங்க ஷாம்பு போட்டுறக்கூடாது, மறுநாள் தான் நீங்க ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஹேர் ஆயில் அப்ளை பண்றதோ எது வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம் சரிங்களா. ஒன்ஸ் நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே அவ்வளோ ஒரு செம்மையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும், உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும். பட் கட்டாயமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும், அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு இல்லைனாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கு வேணா இது யூஸ் ஆகலாம். ஸோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சீக்கிரமா இதனால யாருக்குமே ஒயிட் ஹேரும் ரொம்ப சின்ன வயசுலயே வருது இல்லைங்களா, அந்த மாதிரி வர ப்ராப்ளம்ஸும் இதுல இருந்து கம்மி ஆகும். ஸோ இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, கட்டாயமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்ததையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களுக்கு மீட் பண்றேன். Until then, take care, bye.